ஓகே ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் டே கேமர்ஸ். கேக்குதா? ஹலோ, உங்களுக்கு கேக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன லைவா? லைவா உங்களுக்கு லைவ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் வந்தாலே போதும் கைஸ். இவன் வேற குட்டி பையன் பின்னாடி உட்காந்துலே அமைதியாடுறான் கைஸ். சமயம் என்ன வயசு இது? செம்மையா இருக்கு. ஆமாப்பா கைஸ், ஒண்ணுமே தெரிய மாட்டேது கைஸ். என்ன கைஸ் ஏறா கைப்புள்ள ஏறிடு. அதான் கைஸ் ஏற முடியல இப்போ ஏறிட்டு. என்ன கைஸ் கைஸ், இங்கே ஏதோ மர்மம் இருக்கிறது. இங்க பாருங்கள், உள்ளே லாவா இருக்கிறது. உழுந்தோம்னா என்ன ஆகும்? சத்துருவோம் தானே. இருங்க கைஸ், நம்ம மூடு. டேய் யாரா இவன்? அமைதியா இருங்க. மோடு மாத்தியாச்சு. ஐயோ ஐயோ, நல்ல வேலை ஜஸ்ட் வியூ முடி. ஜஸ்ட் கைஸ் என்னது, போய் பார்ப்போமா? செத்துடும் கைஸ். இதுக்குதான் சொல்றது போல. யபு ஏய் கைஸ், தண்ணிக்குள்ளே இருக்கிறேன். முதல்ல நம்ம கிராஃப்டிங் டேபிள் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஸ்டிக்கெல்லாம் பண்ணிட்டு அப்படியே பண்ணிடுவோம். முதல்ல இது மேலே ஏறுவோம். ஏறுடா கைப்புள்ள. ஏமே செட்டிங்ஸு ஏறு ப்ளீஸ் ப்ளீஸ். இது நான் ஒரிஜினல் மைன் கிராஃப்ட் இல்லாமல் டூப்ளிகேட்டில் இருந்தானா சூப்பராக பறந்துருப்பேன். போ, தண்ணிக்குள்ளே அடிக்கடி முழுங்கிடுறாங்க. அதான் எனக்கு பிடிக்கல. என்ன கைஸ் இது, எப்படி கைஸ் ஏறுறது? ஓ, இங்கே ஒரு படிக்கட்டு மாதிரி வச்சுருக்கேன். இதை நான் வச்சிடல, நீங்கள் தப்பாக நினைக்கூடாது சரிங்களா கைஸ். நான் சாவ போகிறது உறுதின்னு தான் நினைக்கிறேன். யாராவது உங்கள் அப்பா அம்மா கூட்டுவாங்க, யாராவது பண்ணுங்க ப்ளீஸ். என்னால் முடியல, நான் சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். நானே பாவம் இதில். நீங்கள் வேறு எனக்கு எடுப்பிச்சிருக்க எப்போ ஒன்று கூட வர மாட்டேது கைஸ். பார்த்தீங்கன்னா அங்கே கீழ் ஒன்று விழுந்துருச்சின்னு சொல்ல. சரி, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம ஒரு நெருப்பில் உள்ளா போகும் கைஸ். நம்ம முதல்ல கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு மண் கொஞ்சம் தேவைப்படும். வயிற்றில் போகிறேன். எப்படி இருந்தாலும் உங்களுக்காக தான் கைஸ் போகிறேன். நானே பாவம், நானே பாவம். என்ன கைஸ் இவ்வளோ லேட் ஆகுது இது உடைக்க? நம்மளுக்கு தொட்டியாச்சும் வேணுமே. தொட்டி வேணும். தொட்டி கைஸ் இதை நான் ஃபுல்லாக தூண்டிகிட்ருக்கேன். என்ன சொல்ற? அதாவது விழுகதையா இந்த மரம் எப்படி இங்க வந்தது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருக்கேன். பட்டன் வந்துச்சு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன். நம்மளுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் கிராஃபிங் டேபிள் பண்ணணும், இல்லைனா நம்மளை சிற்பம் கெட்டியே இருப்பாங்க. ஸோ ஐயா, நம்ம கிராஃபிங் டேபிள் பண்ணிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த மரத்தை தண்ணுங்க வேற வெயிட் பண்ணுங்க. கிராஃபிங் டேபிள் செஞ்சாச்சு கைஸ். கிராஃபிங் டேபிள் செஞ்சாச்சு. எட்டு ஸ்டிக்கு பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு பாதி ஸ்லோப் பண்ணேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். இங்கே வச்சாச்சு கிராஃபிங் டேபிளை. இல்லை, வாட் என்னதான் சொல்கிறீங்க? அப்புறம் இதுதான் பண்ண முடியுமா? இது
இல்ல சே இது எனக்கு வேணும். இதுவா டே? அநியாயம் பண்ணாதீங்கடா. ஏன்டா இப்படி படுத்துறீங்க? எப்படுறா நான் மேலே டாண்டாண்டா இங்கேயே இருக்குல்ல, உடைப்பும்ல நான் உடைப்பேன்டா. என்னடா பண்ணுவீங்க? நான் அது எடுத்து எடுத்து உங்களுக்கு மூஞ்சில கரிய பூசா வைக்கல. என் பேர் வில்லன்லடா. சி வில்லன்ற பாருங்க, தமிழ் டே கேமர்ஸ் இல்லடா. பயமாக விழுந்துருச்சு. ட்ராஃபிங் டேபிள் போயிட்டு அப்படியே போட்டேன். போடு போடு. எப்படியோ நம்ம ஒன்று பண்ணியாச்சு. இது ஒன்றே, அப்புறம் இது ஒன்றே. நம்ம என்னமோ கத்தியும் பண்ணி வச்சுவோம், அப்புறம் இதையும் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் பண்ணியாச்சு. போடு எப்படியோ கிராஃபிங் டேபிள். நீ தான் என்ன காப்பாத்தினேன், ரொம்ப நன்றி. ஆனால் நீ என்கிட்ட வந்தே ஆகணும், ஏன்னா நீ இல்லாமல் நான் இருக்க முடியாது. எப்படியாவது வந்துடும். எஸ் தேப் தேப். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் லேண்டு மாதிரி போட்டிருக்கேன். ஏன் அப்படி போட்டிங்கன்னா ஆப்பிள் ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி ஓயே, ஒரே ஒரு மரம் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதனால் ஒரு மரத்தை அப்படி நட்டுட்டேன். கேஸ் மறுபடியும் மரம் விழுந்துச்சு. கேஸ் போடி தட்டி கட்டிட்டேன். இந்த ஆப்பிள் எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆப்பிள் சாப்பிட முடியும். என்ன கேஸ், இது தண்ணி இல்லை அதனால் இப்படி வருது. சரி ஏன் நாங்கள் ஒரு மரம் வளர்த்தாச்சு, ஒரு ரெண்டு மரம். இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் நான் செய்ய முடியும் தெரியுமா. நீ அப்படியே குதிச்சு இல்லை, நாம் நினச்சது எதுவுமே இருக்காது கைஸ். நான் நினச்சது அவ்வளோதான், முடிஞ்சு. எப்படி தண்ணி கொண்டு வர்றது அது யோசிங்க. ஒருவேளை இருப்பாங்க. ஏய் நான் நினச்ச மாதிரி நடக்குது. போடி தட்டி கட்டிக்க. எப்படியே தண்ணி கொண்டு வந்துடுறா கைப்புள்ள. ஜொம்முடியோ என்னடா மேலே ஏற மாட்டுது. ஏறிட்டேன். எப்படியோ தண்ணி கொண்டு வந்தா. எஸ் இஸ் கம்ப்ளீட்டட். நம்ம எப்படியோ ஊருபட்ட தண்ணியை கொண்டு வந்தாச்சு. டே எல்லாம் வாங்கடா. நீ கொண்டு வரணும் அது அப்படியே லைனாக கொண்டு போனோம்னா ஃபினிஷ். ஓகே ஃபினிஷ் கைஸ் ஃபினிஷ். எவரி தண்ணி வர்றதே பெருசு. ஈரமாக இருக்கிற பகுதியில் வளர்த்தாதாங்க கைஸ் நல்ல செடி வளரும். இங்கே வளர்க்குறேன். பயமாவே இருக்கு. எங்க நம்மளை பண்ணிடுமான்னு சொல்லிட்டு வரவச்சு. எனக்கு இன்னும் பெட்டு வேணுமே, அதுக்கு ஷிப்பு வேணும். டே ஷிப்பு. ஏ ஏ ஏ ஷிப்பு 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 ஷிப்பு. ஏ செத்துறா செத்துறா எனக்காக டா. எப்படி இஷ்டம் பாவம். ஷிப்பு செத்து போச்சு, அநியாயமா செத்து போச்சு. பரவாயில்ல இருக்கீங்களா, செடியெல்லாம் வளர்ந்துருக்குங்க. பெரிய மரம் நினைக்கிறேன். மரம் பெட்டு எப்படி செய்யறது? வெயிட் பண்ணு. வா இன்னும் இந்த மரம் கேஸ் நிறைய வந்துருக்கு கேஸ். அப்படி அப்படி எடுத்துட்டோம். நம்ம வேற எங்கேயாவது பார்ப்போம். நல்லா பக்கெட்டை செய்யணும். உங்களுக்கு பக்கெட்டு தான் வாழ்க்கை தானே, கரெக்டாக கேஸ். ஒரு வேற பக்கெட் அந்த கிராஃபிங் டேபிள் இருக்கு இருக்கு. நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு கூட இல்லை கைஸ். அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கேன். ஓகே நான் உடச்சு தள்ளு. பதிவு தான் நம்ம வீடு. பார்ட் டூ பார்ட் த்ரீலலாம் இந்த வீடு தான் கட்டணும் கைஸ். பார்ட் டூ பார்ட் த்ரீலாம் இந்த வீடு தான் கட்ட போகிறேன்.
ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சு